ஒவ்வொரு நொடியும் கதரும் அந்த தாயின் கண்ணீருக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தையிலே இல்லை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியை சேர்ந்தவர்கள் கருணாகரன் மணிமேகலை தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 2015 திருமணமாகி பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் அந்த குழந்தைக்கு முதுகெலும்பு தசை சிதைவு நோய் ஏற்பட்டுள்ளது. குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என நினைத்த பெற்றோர் பல சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி 10 மாதங்களில் பிஞ்சு குழந்தையின் உயிர் பரிதாபமாக பிரிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கர்ப்பம் தரித்த மணிமேகலைக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அழகிய ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. அந்த குழந்தைக்கு குகன் என பெயரிட்டு வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அந்த தம்பதிக்கு மீண்டும் ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. குகன் என்ற இந்த பச்சிளம் பிஞ்சு குழந்தைக்கும் முதுகெலும்பு தசை சிதைவு நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆசை ஆசையாக வளர்த்து வரும் பிஞ்சு குழந்தையை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் SMA Type 1 என்ற அரிய வகை நோய்க்கு மருந்து வெளிநாட்டிலிருந்து வரவழைக்க வேண்டியுள்ளது என கூறியுள்ளனர். ஆனால் இதற்கு பல கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும் என கண்ணீர் மல்க தெரிவித்தார் குழந்தையின் தாய் மணிமேகலை. அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்தி வரும் எங்களால் எப்படி கோடி கணக்கில் பணம் திரட்ட முடியும் என வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த தம்பதி. முதுகெலும்பு தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய குழந்தையை காப்பாற்ற தமிழக அரசுதான் உதவி செய்ய வேண்டும் என கண்ணீருடன் காத்திருக்கிறார் இந்த தாய். என் குழந்தை வந்து SMA தசை தளர்வு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கான். SMA Type 1 அவன் இப்போ ஜூலையில் தான் பிறந்தான். இந்த குழந்தை வந்து பெரிய குழந்தை வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தா அவளும் இதே நோயில் தான் தவறிட்டா. இந்த குழந்தை போய் இந்த குழந்தைய நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும் எனக்கு தமிழக அரசு. அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. அதுக்கு லட்சக்கணக்கெலாம் செலவு பண்ணியிருக்கிறது. நான் இந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லி என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணி எந்த இதுலேயும் எனக்கு நான் கூலி வேலை சேருவேன். நான் எங்கேருந்தே இவ்வளோ பணத்தை செலவு பண்ண முடியும், கோடிக்கணக்கில் செலவாகணும்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாது அவ்வளோ பணத்துக்கு. எனக்கு தமிழக அரசு தான் ஹெல்ப் பண்ணணும். கவர்மெண்ட் இதை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த நியூஸை பார்த்து எனக்கு என் குழந்தைய காப்பாற்றி கொடுக்கணும். அதுதான் நான் முதல்வர் கேட்டுக்கிறேன் இந்த கவர்மெண்ட்டை. என் குழந்தை அந்த குழந்தைய தான் விட்டுட்டு இந்த குழந்தைய எனக்கு காப்பாற்றி கொடுங்க. பூமியில் தடம் பதிக்க வந்த இந்த குழந்தைக்கு தடையாக வந்து நிற்கிறது முதுகெலும்பு தசை சிதைவு நோய். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பச்சிளம் பிஞ்சின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.